தரமான தங்க நகைகளை நியாயமான விலையில் உங்களுக்கு வழங்குகிறார்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். திருகோணமலையில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் உயர்மட்ட கூட்டம். விவசாய நிலமாக மாற்றப்பட்ட வவனியா மன்னார் பிரதான வீதி. தமிழர் தாயக பிரதேசம் ஒன்றின் நள்ளிரவு வேளை நடந்த சம்பவம். போலீசாரின் சுற்றிவளப்பில் சிக்கிய அறுவர். அரசியலிலிருந்து விலகும் மங்கள இங்கிலாந்து பயணம். தேசிய தலைவராக சஜித். இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய குறித்து வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளியிட்ட தகவல். யாழ் அரியாலையில் ஆயுத கிடங்கு உள்ளதாக ராணுவத்தினர் அறிவிப்பு. தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடல். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை வெளிப்படுத்துமாறு கோரி போராட்டம். இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட அரசியல் குழு இன்று கூடி பல முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. இன்று காலை திருகோணமலை மின்சார சபை வீதியில் உள்ள கட்சி காரியாலயத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜா தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. 11 பேர் கொண்ட உயர்மட்ட அரசியல் குழு கூட்டத்தில் கொள்கை தீர்மானங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக எதிர்காலத்தில் அரசியல் சார்ந்த விடயங்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இந்த உயர்மட்ட குழுவில் இரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன் என பலரும் கலந்து கொண்டனர். வவனியா மன்னார் பிரதான வீதி விவசாய நிலமாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்து வீதியின் நடுவே வாழை மரம் ஒன்று நாட்டப்பட்டுள்ளது. போர்க்காலங்களை விட தற்போதுதான் வீதிகளின் நிலை கேவலமாக உள்ளன. அதே நேரத்தில் கண்டுழைப்புக்காக வீதிகளின் குழிகளை அடைக்கும் பணிகளே வருடா வருடம் இடம்பெறுகின்ற போதும் குழிகளும் முழுமையாக அடைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள மக்கள், பெருமநாளங்குளம் பகுதியில் வவனியா மன்னார் பிரதான வீதியில் வீதியின் நடுவே மன்னார் வீதி விவசாய நிலமாக மாற்றப்பட்டுள்ளது என்ற வாசகத்தினை தாளில் எழுதி அதனை வாழை மரத்தில் கட்டி வாழை மரத்தினை வீதியில் நடுவே காணப்பட்ட குழியினுள் நாட்டியுள்ளனர். 10 வருடங்களுக்கு மேலாக குண்டும் குழியுமாக காணப்படும் வவனியா மன்னார் பிரதான வீதி எப்போது செப்பனிடப்படும் என இவ்வீதி வழியாக பயணிக்கும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வவனியாவில் வவனியா மன்னார் முதன்மை வீதி, நெலுக்குளம் ஊடாக வீரபுரம் செல்லும் வீதி, பூவரசங்குளம் ஊடாக செட்டிக்குளம் செல்லும் வீதி, குளுமாட்டு சந்தி ஊடாக சுதந்திரபுரம் செல்லும் வீதி, பிரமநாளங்குளம் பெரிய தம்மனை வீதி, கோவில்குளம் ஊடாக செம்பரபுரம் செல்லும் வீதி, ஓமந்தை சேமுமடு வீதி, சாந்தசோலை பூந்தோட்டம் பிரதான வீதி உள்ளிட்ட மக்கள் பாவனை அதிகமுள்ள வீதிகள் அடங்கலாக வவனியா மாவட்டத்தின் 1/3 பகுதி மக்கள் பயன்படுத்துகின்ற வீதிகள் அனைத்தும் போக்குவரத்துக்கு ஒவ்வாத வீதிகளாகவே காணப்படுகின்றன. வடக்கின் மிக முக்கிய போக்குவரத்து மையமான வவனியாவின் வீதிகள் சீரழிந்துள்ளமை வவனியா மக்களுக்கு மட்டுமன்றி வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் மக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக தினமும் மன்னார் நகரத்திலிருந்தும் மன்னார் மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களிலிருந்தும் வவனியாவுக்கு பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கானவர்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். வவனியா நயனாமடு பகுதியில் நேற்றைய தினம் புதையல் தோண்டிய 6 புளியங்குளம் போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து புதையல் தோண்டும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு 11:30 மணியளவில் புளியங்குளம் நயனாமடு பகுதியிலுள்ள வெற்றுக்காணி ஒன்றில் 6 பேரடங்கிய குழுவினர் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக புளியங்குளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் சென்ற போலீஸ் குழுவினர் புதையல் தோண்டிய 6 பேரையும் சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மண்வெட்டி, பூஜை பொருட்கள், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி என்பனவற்றையும் கைப்பற்றியுள்ளதுடன் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது மரக்காரம்பளை, ஓமந்தை, நெருங்கணி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 39, 40, 42, 44, 46 மற்றும் 56 வயதுடையவர்கள் என்றும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுபுல் விதானகி தலைமையில் உப போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ச, சார்ஜன்களான ரத்நாயக்க, ஜெயவீர, போலீஸ் கான்ஸ்டபிள்களான ரரத் நந்தகுமார், சம்பத் சனரத் ஆகிய குழுவினரால் இச்சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர அரசியலிருந்து விலகி அடுத்த மாதம் இங்கிலாந்து செல்ல உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அரசியலிருந்து விலகி தனது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது.
மங்கள சமரவீர் லத்தீன் அமெரிக்க நாடொன்றில் குடியேற தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மங்கள சமரவீர இனிவரும் காலங்களில் கட்சி அரசியலிலிருந்து விலகி இலங்கையில் உள்ள சகல இன மக்களின் நல்லிணக்கத்திற்காக புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக இதற்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார பணிகளில் முக்கிய பங்கு வகித்த மங்கள சமரவீர மற்றும் மலிக் சமரவிக்ரம ஆகியோர் தேர்தல் தோல்வியின் பின் தாம் வகித்த பதவிகளிலிருந்து விலகினர். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலும் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பட்டியலில் மங்கள சமரவீரவின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த மங்கள சமரவீர உண்மையில் சஜித் மற்றவர்களின் பாவத்தை சுமக்க நேரிட்டது. சஜித் போட்டியிடவில்லை என்றால் இதனைவிட படுதோல்வி ஏற்பட்டிருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் சஜித் பிரேமதாச தேசிய தலைவர் என்பது உறுதியாகியுள்ளது. இது நாங்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி. தற்போது எமக்கு எதிர்பார்ப்பொன்று உள்ளது என கூறியிருந்தார். ஜனாதிபதி மேற்கொள்ளும் தீர்மானங்களினால் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மீண்டும் தாய்நாட்டில் வாழ்வதற்கு பொருத்தமான சூழ்நிலை உருவாகும் என்று தாம் நம்பிக்கை கொள்வதாக லண்டனில் உள்ள இலங்கையரின் ஒற்றுமைக்கான அமைப்பாளர் அனுர மெதகெதர தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நாம் மக்களுக்கு கூறும் செய்தி என்னவெனில், இது சிறந்த சந்தர்ப்பமாகும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த நீங்கள் காணும் ஜனாதிபதி நாட்டின் நலனுக்காக எவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்வார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜனாதிபதி மேற்கொள்ளும் தீர்மானம் பெரும்பாலும் நாட்டுக்கு நன்மையாகவே அமையும். இந்த நலமான தீர்மானங்களுடன் வெளிநாட்டில் இருக்கும் நாங்கள் மீண்டும் இலங்கையில் வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் என்று நினைக்கின்றோம் என அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இத்தாலியில் உள்ள இலங்கையர் அமைப்பின் இணைப்பாளர் ரணில் பிரசாத் வீரசிங்க கருத்து தெரிவிக்கையில், நாம் தாய்நாட்டுக்கு வருகை தந்து பெருமைமிக்க தலைவரை ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்த்திய பின்னர் நாம் பெருமையுடன் நாட்டிலிருந்து திரும்புகின்றோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை போன்று நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டு அபிவிருத்தி செய்து இலங்கையர்களை அபிமானம் மிக்க மக்களாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமரும் கட்டி எழுப்புவார்கள் என்று நம்புகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அரியாலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு தரப்புகளால் தெரிவிக்கப்பட்ட வீட்டின் வளாகத்தில் ஆயுதக்கிடங்கு உள்ளதாக இராணுவத்தினர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர். அந்த ஆயுதக்கிடங்கு தொடர்பில் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் அனுமதியை பெறும் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அரியாலை தபால்கட்டை சந்திக்கு அண்மையாக உள்ள வீட்டில் இராணுவ முகாம் அமைந்திருந்தது. எனினும் அந்த முகாம் வடமாகாண சபை தேர்தலை அடுத்து அகற்றப்பட்டது. இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கத்திற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் என்று குறிப்பிட்டு, தெய்வீகன், அப்பன் மற்றும் கோபி ஆகிய போராளிகள் 2015 ஏப்ரல் 12 வவுனியாவில் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் மூவரும் இந்த வீட்டிலிருந்தே பயங்கரவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் என்று குறிப்பிட்டு, பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் இந்த வீட்டினை வைத்திருந்தனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டில் பெரியளவிலான ஆயுதக்கிடங்கு உள்ளதாக இராணுவத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அது தொடர்பில் நீதிமன்றின் அனுமதியை பெற்று அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறு யாழ்ப்பாணம் போலீசாருக்கு இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். அந்த ஆயுதக்கிடங்கு தொடர்பில் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் அனுமதியை பெறும் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் என்று அறிய முடிகின்றது. இதேவேளை சம்பந்தப்பட்ட வீட்டில் பல தடவைகள் ஆயுதக்கிடங்கு தொடர்பில் ஆராய்ந்த போதும் அது தொடர்பில் எந்தவொரு ஆயுதமும் கிடைக்கவில்லை என்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களுக்கான கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் கி துரைராச சிங்கம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள், பிரதேச கிளைகளின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் பல்வேறு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாவட்ட ரீதியில் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள், கட்சியின் மூலக்கிளைகள் உருவாக்கம் மற்றும் புனரமைப்பு, பிரதேச ரீதியான கட்சி கிளைகளை புனரமைத்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மா நடராசா உட்பட உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், கட்சியின் பிரதேச கிளைகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளின் உண்மை நிலையினை வெளிப்படுத்துமாறு கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். வவுனியா வீதி அபிவிருத்தி திரைக்களத்திற்கு முன்பாக இன்று காலை 11 கடந்த 109 போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கந்தசாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து பேரணியாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பகுதிக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
இதை வெளி சுவிஸ் உதவும் கரங்கள் அமைப்பின் அனுசரணையுடன் மாவீரர் குடும்பங்கள் உட்பட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குடும்பங்கள் உட்பட 70 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன.